ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம எந்த புக்கோட சம்மரி பார்க்க போறோம்னா, மாஸ்டர் யோர் எமோஷன்ஸ், ரிட்டன் பை திபாட் மியூரிஸ். நம்ம வாழ்க்கையிலேயே ரொம்ப ட்ரிக்கியஸ்டான பாட்டு என்னன்னு தெரியுமா? நம்மளோட உண்மையான எமோஷன்ஸை வெளிப்படுத்த முடியாம சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி முகம் மூடியா போட்டுக்கிட்டு அந்த நிமிஷத்தை கடந்து போறதுதான். ஏன் நம்மளால நிறைய பேரு ஃபேஸ் பண்ற பிரச்சனையுமே இந்த உணர்வு ரீதியானதா தான் இருக்கும். கூடவே அதை நம்ம வாழ்க்கையோட எல்லா பகுதிகளையும் பாதிச்சு நம்ம எதிர்பார்க்கிற மாதிரியான ஒரு ஐடியல் லைஃப நம்ம கிட்ட இருந்து தட்டி பறிச்சிரும். அதுக்காக தான் திபாட் மியூரிஸ் எழுதியிருக்க மாஸ்டர் யோர் எமோஷன்ஸ் புக் மூலமா நம்மளோட எமோஷன்ஸை சரியா புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி எந்த இடத்துல முறையா பயன்படுத்துறது அப்படின்னு நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இந்த புக்கை படிக்கிறது மூலமா 4 முக்கியமான லெசன்ஸ இன்னைக்கு நீங்க உங்க கூட கொண்டு போக போறீங்க. நம்பர் 1, அண்டர்ஸ்டாண்ட் வாட் எமோஷன்ஸ் ஆர் அண்ட் ஹவு தே இம்பாக்ட் யுவர் லைஃப். உண்மையிலேயே இந்த உணர்வுகள்லாம் என்ன, அது எப்படி நம்ம வாழ்க்கைய பாதிக்குது. நம்பர் 2, ஐடென்டிஃபை நெகட்டிவ் எமோஷன்ஸ் தட் கண்ட்ரோல் யுவர் லைஃப் அண்ட் லேர்ன் டு ஓவர் கம் தட். நம்ம வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ எப்படி கண்டுபிடிக்கிறது அண்ட் அதுல இருந்து நம்மளை எப்படி காப்பாத்திக்கிறது. நம்பர் 3, சேஞ்ச் யுவர் ஸ்டோரி டு டேக் பெட்டர் கண்ட்ரோல் ஓவர் யுவர் லைஃப் அண்ட் கிரியேட் அ மோர் கம்பெல்லிங் ஃபியூச்சர். நம்ம லைஃப் ஸ்டோரியோட ரைட்டரா நாமளே மாறி நம்மளோட ஃபியூச்சரை எப்படி கிரியேட் பண்றது. நம்பர் 4, ரீப்ரோக்ராம் யுவர் மைண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் மோர் பாசிட்டிவ் எமோஷன்ஸ். நம்ம எண்ணங்களை சரியா வழி நடத்துறது மூலமா எப்படி பாசிட்டிவான எமோஷன்ஸ நம்ம வாழ்க்கையில நடைமுறைக்கு கொண்டு வரது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாட் ஆர் எமோஷன்ஸ் அண்ட் ஹவு தே இம்பாக்ட் யுவர் லைஃப். எமோஷன்ஸ்னு வரும்போது சந்தோஷம், ஆச்சரியம், வியப்பு, பெருமிதம் மாதிரி பாசிட்டிவான எமோஷன்ஸ் இருக்க மாதிரியே கோபம், அழுகை, பொறாமை, பயம், சோகம்னு இந்த மாதிரியான நெகட்டிவ் எமோஷன்ஸும் நம்ம கிட்ட இருக்கதா செய்யுது. இதெல்லாம் மாறி மாறி வெளிக்காட்டுறது தான் மனித இயல்புன்னே சொல்லலாம். ஆனா அப்படி இருக்கும்போது இந்த நெகட்டிவான எமோஷன்ஸ் தர தாக்கம் மட்டும் ஏன் நம்ம கிட்ட அதிகமா இருக்கு, மக்கள் ஏன் அதுக்கு அதிக முக்கியத்துவம் தராங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரலாம். உண்மையை சொல்ல போனா நம்ம எமோஷன்ஸ் அப்படிங்கறது ஒரு ஃபேக்டரியில உருவாகி கடைசியா கிடைக்கிற ப்ராடக்ட் மாதிரி. அதை உருவாக்க போடுற ரா மெட்டீரியல்ஸ் தான் நம்மளோட தாட்ஸும் பிஹேவியரும், அதாவது நம்மளோட எண்ணங்களும் செயல்களும். ஒரு இடத்துல நாம எப்படி ரியாக்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத முடிவு பண்றதே நம்மளோட அந்த சூழ்நிலைக்கான புரிதல் தான். சோ நெகட்டிவான விஷயங்கள்லயே நம்ம அதிக கவனம் செலுத்துறதுனால நம்மளோட எண்ணங்களும் அதுலயே மூழ்கி போயிடுது. இதுல எமோஷன்ஸும் விதிவிலக்கில்ல. உதாரணத்துக்கு, சமீபத்துல பிரபலமான நிறைய பேரு டிவோர்ஸ் வாங்குற நியூஸ் நாம கேள்விப்படுறோம். அதை கேட்ட உடனே திருமண வாழ்க்கை பெருசா நிலைச்சிருக்காது அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ள உருவாகுது. இந்த மாதிரி விஷயங்களை அடிக்கடி நம்ம வாழ்க்கையில கேட்டு கேட்டு நமக்குள்ள உருவான நெகட்டிவ் எண்ணங்கள்னால திருமணம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே நெகட்டிவான உணர்வுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா, யாரோ ஒருத்தரோட செயல், அதாவது பிஹேவியர், உங்க எண்ணத்தை பாதிச்சு, அதாவது உங்க தாட்ஸ பாதிச்சு உங்க எமோஷன்ஸ கடைசியில அஃபெக்ட் பண்ணுது. ஆனா இது எல்லாமே நெகட்டிவா இருக்கிறதுக்கான காரணம் நாம தான் கூட சொல்லலாம். அதாவது டிவோர்ஸ் வாங்கின மக்கள் வாழ்க்கையில மட்டுமே கவனத்தை செலுத்தினதுனால நம்மளை சுத்தி இருக்க ஹாப்பி மேரேஜஸ பாக்க மறந்துடுறோம். அப்படி ஒரு உண்மை இருக்கிறதையே நம்ம மறந்து கண்ணுக்கு முன்னாடி இருக்க நல்ல எக்ஸாம்பிள்ஸையும் இக்னோர் பண்ணிட்டு நெகட்டிவா நடக்கிற விஷயங்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் தரும். அதோட வெளிப்பாடுதான் நமக்குள்ள நெகட்டிவ் எமோஷன்ஸ் அதிகமா இருக்கிறதுக்கு காரணமாவும் இருக்கு. இது எல்லாத்துக்குமே அடித்தளமா இருக்கிறது ஈகோன்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கு ஈகோ ரொம்ப அதிகம், இந்த விஷயத்துல நீ ரொம்ப ஈகோ பாக்குற அப்படியெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா உண்மையிலே இந்த ஈகோனா என்ன? சொல்ல போனா ஈகோ அப்படிங்கறது ஒரு நெகட்டிவான வார்த்தையே கிடையாது. நீங்க உங்களை எப்படி பாக்குறீங்க, உங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தரீங்க அப்படிங்கிற அந்த சென்ஸ தான் ஈகோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்க யாரு அப்படிங்கிற அந்த புரிதல் தான் ஒரு இடத்துல நீங்க எந்த மாதிரியான எமோஷன்ஸ வெளிப்படுத்தணும் அப்படிங்கறத முடிவு பண்ணுது. சோ அந்த புரிதல் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா நீங்க வெளிப்படுத்துற எமோஷன்ஸும் பாசிட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட், ஹவு டு சேஞ்ச் யுவர் எமோஷன்ஸ். இந்த புக்ல நம்ம எமோஷன்ஸ் எப்படி உருவாகுது அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை அழகா சொல்லிருக்காங்க. இன்டர்பிரிட்டேஷன் பிளஸ் ஐடென்டிபிகேஷன் பிளஸ் ரெபிட்டிஷன் ஈக்குவல் டு ஸ்ட்ராங் எமோஷன்ஸ். அதாவது நம்ம புரிதல், நம்ம கண்டுபிடிக்கிற எண்ணங்கள் இதெல்லாம் சேர்ந்து ரிப்பீட் ஆகும்போது ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷன் உருவாகுது. இதை இன்னும் தெளிவா சொல்லணும்னா ஒரு உதாரணத்தை பாக்கலாம். இப்போ நீங்க ரோட்ல போறீங்க, அப்போ திடீர்னு எதிரில ஒரு நாய் நிக்குது. அங்க பார்த்தா வேற யாருமே இல்ல. இதுல இத ஒரு ஆபத்தான சூழ்நிலை அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. இதுதான் இன்டர்பிரிட்டேஷன். கூடவே அதை பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சவங்க நாய்கிட்ட கடி வாங்கினதெல்லாம் உங்களுக்கு எண்ணமா ஓடுது, ஞாபகம் வருது. இதுதான் ஐடென்டிபிகேஷன். அதே மாதிரி அந்த நாயும் உங்களை அங்க துரத்த ஆரம்பிச்சிருது. அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அதே மாதிரியான டாக்ஸ பாத்தீங்கன்னா நெகட்டிவான விஷயங்களையே நீங்க கேள்விப்படுறீங்க. இதுதான் ரெபிட்டிஷன். அடுத்த முறை உங்க ஃப்ரெண்டு வீட்டு டாக பார்த்தா கூட உங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் வரும். அதுதான் அந்த ஸ்ட்ராங்கான எமோஷன். இப்படிதான் நம்மளோட எமோஷன்ஸ் உருவாகுது. ஆனா இதே ஃபார்முலாவை நாம பாசிட்டிவான விஷயங்களுக்கும் பயன்படுத்தலாம். அதாவது ஒரு நிகழ்வை பாசிட்டிவா புரிஞ்சுக்கிறது மூலமா
அதோட தாக்கம் அடிக்கடி நமக்குள்ள வந்து ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்கி அதை பாசிட்டிவான எமோஷன்ஸா மாத்த முடியும். உதாரணத்துக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களோ ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிட்டு இயற்கையோட ஒன்றிணைந்து வாழ்றாங்க அப்படின்னு பாக்குறீங்க, அதனால அவங்களுக்கு வர பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கண்கூடாவே தெரியுது. அதே மாதிரி பழக்கம் உள்ளவங்களை பத்தின தகவல்களையும் அவங்க வாழ்க்கைய பத்தியும் அடிக்கடி நீங்க கேள்விப்படுறீங்க. இது மூலமா உங்களுக்கு அந்த ஹெல்தி லைஃப் ஸ்டைல பத்தின ஒரு நல்ல எண்ணமும் கூடவே பாசிட்டிவான உணர்வும் உருவாகுது. அது உங்களை அவங்கள மாதிரியே செயல்கள்ல ஈடுபட ஊக்குவிக்கவும் செய்யுது. இந்த ஃபார்முலாவை புரிஞ்சுக்கிட்டு தான் நிறைய மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க பொருள்களை பத்தின நல்ல எமோஷன்ஸ மக்கள் கிட்ட உருவாக்குறாங்க. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, இப்ப வர டிவி ஆட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டோட பெனிஃபிட்ஸ் சொல்றதோட நிறுத்திக்காம அந்த பொருள் கூட ஒரு எமோஷனையும் லிங்க் பண்றாங்க. உதாரணத்துக்கு, அம்மாவின் கைப்பக்குவம், ஒரு நல்ல நண்பன், உங்க வீடு போன்ற உணர்வு அப்படின்னு அந்த சீன்ல எமோஷன்ஸ் ஆட் பண்ணி அதை அடிக்கடி நம்ம பாக்குறது மூலமா நெக்ஸ்ட் டைம் அந்த பொருளை பார்க்கும்போது நமக்குள்ள அவங்க விளம்பரம் பண்ண அந்த பாசிட்டிவான எமோஷன்ஸ் தான் வரும். இந்த ஃபார்முலாவை நீங்களும் புரிஞ்சுக்கிறது மூலமா உங்க வாழ்க்கையில உங்க எமோஷன்ஸ் எப்படியெல்லாம் பிளே ஆகுது, அதை எப்படி முறையா மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட், ஹவு டு யூஸ் எமோஷன்ஸ் டு க்ரோ. நீங்க உங்க உணர்வுகளை சரியா புரிஞ்சுக்கிட்டு அதை உங்க வாழ்க்கையோட ஒன்றிணைச்சு முறையா பயன்படுத்துறது மூலமா எதுல எல்லாம் லாபம் அடைவீங்க அப்படின்னு இந்த புக்ல ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. நம்பர் 1, லேர்னிங் ஹவு டு யூஸ் எமோஷன்ஸ் டு கைட் அவர் செல்ஸ். அதாவது, உணர்வுகளை பயன்படுத்தி செல்ஃப் அவேர்னஸ் சொல்லப்படுற நம்மளை பத்தின புரிதல நமக்குள்ள எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு கத்துக்கிறது. நம்பர் 2, ரெக்கார்டிங் அவர் எமோஷன்ஸ் டு பிகம் மோர் அவேர் ஆஃப் அவர் ஃபீலிங்ஸ். நம்மளோட உணர்வுகளை நோட் பண்றது மூலமா அதோட அர்த்தம் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது. நம்பர் 3, ஹவு டு ஓவர் கம் த ஃபீலிங் ஆஃப் நாட் குட் எனஃப். இதுல நான் சரியா பண்ணல, இந்த விஷயத்துல நான் பெஸ்டே இல்ல அப்படிங்கிற இந்த மாதிரியான உணர்வுகளை தவிர்த்து அதுல இருந்து எப்படி வெளியே வர்றது. நம்பர் 4, ஹவு டு டீல் வித் பீயிங் டிஃபென்சிவ். நம்மளை சுத்தி ஒரு வால் கட்டிக்கிட்டு எந்த ஒரு உணர்வையுமே வெளிப்படுத்தாம இருக்க அந்த டிஃபென்சிவான மனப்பான்மையில இருந்து எப்படி வெளியே வர்றது. நம்பர் 5, டீலிங் வித் ஸ்ட்ரெஸ் அண்ட் வரி. நம்மளோட கவலைகள் கூடவும் அதனால ஏற்படுற ஸ்ட்ரெஸ்ஸோடவும் எப்படி டீல் பண்றது. நம்பர் 6, நாட் லெட்டிங் வாட் பீப்புள் திங்க் ஆஃப் அஸ் இன்ஹிபிட் அஸ். மத்தவங்க இதை பத்தி என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு தடையை எப்படி தகர்த்து எறிகிறது. நம்பர் 7, டீலிங் வித் ரிசென்ட்மெண்ட், ஜலசி, ப்ரொக்ராஸ்டினேஷன், லேக் ஆஃப் மோட்டிவேஷன், பொறாம, கோவம், ஆத்திரம், ஊக்கம் இல்லாம இருக்கிறது, இந்த மாதிரியான எமோஷன்ஸோட எப்படி டீல் பண்றது. இந்த மாஸ்டர் யுவர் எமோஷன் அப்படிங்கிற டைட்டிலுக்கு பெஸ்ட் ஃபிட்டா இருக்கிற மாதிரியான ஒரு சின்ன மாரல் ஸ்டோரிய பாப்போம். இந்த கதையோட ஹீரோ பென், அவனுக்கு 15 வயசு ஆகுது. அவன் வாழறது ஒரு அபியூசிவான ஃபேமிலியில. அதாவது, தினமும் அவங்க அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டு இவனையும் அடிச்சு துன்புறுத்துறாங்க. இவன் கூட இருக்க மத்த ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி எல்லாம் பார்த்து நமக்கும் இந்த மாதிரி கிடைக்காதா அப்படிங்கிற ஏக்கம் இவனுக்குள்ள சின்ன வயசுல இருந்தே இருந்துகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க ஃபேமிலியோட டார்ச்சர் தாங்க முடியாம இவன் ஒரு ஹோமுக்கு வந்துட்டான். அங்க வந்த பிறகும் அவனோட ஆசை கனவு எல்லாமே தன்னை ஒரு லவ்விங்கான ஃபேமிலி அடாப்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கறதுதான். அதை பத்தி யோசிக்கும் போதெல்லாம் அவன் அளவுக்கு அதிகமா சந்தோஷம் அடைவான். இதுவே அவனுக்கு நடந்த கொடுமைகளை அவன் ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது அவனை அறியாமலே அவனுக்குள்ள ஒரு இனம் புரியாத கோபமும் சோகமும் வந்துடும். சொல்ல போனா அவனோட எமோஷன்ஸ் ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி அடிக்கடி ஹை அண்ட் லோவா மாறிக்கிட்டே இருக்கும். இதை நோட்டீஸ் பண்ணதுனால எந்த பேரண்ட்ஸுமே அவனை அடாப்ட் பண்ணவே இல்லை. இதனால அவனுக்குள்ள இருந்த அந்த கோபமும் சோகமும் அவனை அதிகமா ஆட்கொள்ளுச்சு. அதோட விளைவா அங்க இருக்க மத்த பசங்க கூட தேவையில்லாத விஷயத்துக்கு சண்டை போடுறது, கோவத்துல கத்துறது அப்படிங்கிற மாதிரியான சில செயல்களையும் ஈடுபட ஆரம்பிச்சான். இத பார்த்த அந்த ஹோமோட ஓனர் ஒரு பாக்ஸிங் கிளவுஸையும் சாக்கையும் கொடுத்து, உன் கோவம் குறையற வரைக்கும் இத பிராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொன்னாரு. அப்படி ஒரு நாள் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன ஒரு பாக்ஸிங் கோச், எப்படி இவ்வளவு நல்லா பாக்ஸிங் பண்ற அப்படின்னு அவனை கேட்டாரா. அதுக்காக, எனக்குள்ள இருக்க கோவம் தீர்ற வரைக்கும் அந்த சாக்க நான் அடிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னானா. உடனே அந்த கோச் பென்ன தன்னோட பாக்ஸிங் கோச்சிங் சென்டருக்கு கூட்டிட்டு போனாரா. இங்க இருக்க ஒரு வீரரோட இப்ப நீ போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி பாக்ஸிங் கோட்ல ஏத்தி விட்டாரா. பென்னும் அங்க போயிட்டு தன்னோட மொத்த கோவத்தையும் கண்ணு மண்ணு தெரியாம அந்த எதிராளி மேல அடிக்க போனானா. ஆனா எதிராளி ஈஸியா அவனை நாக் அவுட் பண்ணிட்டாராம். இத பார்த்த கோச் பென்னு கிட்ட, உனக்குள்ள இருக்க எமோஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது, ஆனா அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு உனக்கு தெரியல. சோ த லாஸ் ஆஃப் ஹியூமன் நேச்சர் அப்படிங்கிற புக்கை கொடுத்து இத படி. அண்ட் முக்கியமா இதுல ரைடர் ஆர் ஹார்ஸ் அப்படிங்கிற சாப்டர் வரும். அதை படிச்சு முடிச்ச பிறகு, நீ ரைடரா இல்ல ஹார்ஸா அப்படின்னு வந்து என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னாரா. பென்னும் அதை கேட்டுட்டு மறுநாள் அந்த புக்கை படிக்க ஆரம்பிச்சானா. அவர் சொன்ன மாதிரி த ரைடர் ஆர் ஹார்ஸ் அப்படிங்கிற சாப்டரும் வந்துச்சான். அதுல சொல்லப்பட்டிருக்க விஷயம் தன்னை சுட்டி காட்டுற மாதிரியே இருக்கவே பென்னுக்கு கோவம் வந்து அந்த புக்கை தூக்கி போட்டுட்டு கீழே போனானா. ஆனா அங்க போய் பார்த்தா தன்னோட ஃப்ரெண்ட ஒரு நல்ல ஃபேமிலி அடாப்ட் பண்ணாங்களாம். இவன் ஆசைப்பட்டது எல்லாமே இன்னொருத்தருக்கு நடக்கிறத பார்த்த பென், நம்ம கண்டிப்பா மாறணும்னு தூக்கி போட்டு அந்த புக்கை திருப்பி எடுத்து படிக்க ஆரம்பிச்சானா. மறுநாள் போய் கோச்ச சந்திச்ச பென் தான் ஒரு ஹார்ஸ் அப்படின்னு ஒத்துக்கிட்டானா.
அதாவது ஹார்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட எமோஷனல் செல்ஃப். அதுல லாஜிக்கலால நம்ம யோசிக்க மாட்டோம். அப்போதைக்கு நம்ம உணர்வுக்கு தீனியா எது கிடைக்குதோ அதை மட்டும்தான் செய்வோம். இதுவே ரைடர், நம்மளோட திங்கிங் செல்ஃப், அதாவது எந்த ஒரு செயலா இருந்தாலும் யோசிச்சு பார்த்து லாஜிக்கலா முடிவெடுக்கிற ஒரு வெர்ஷன். தன்னை ஹார்ஸ்ன்னு சொன்ன பிறகு பென்ன ரைடரா மாத்துறதுக்கு அந்த கோச் நிறைய மெடிடேஷன், யோகா போன்ற ட்ரைனிங்கை கொடுத்து முன்ன மாதிரியே அதே பாக்ஸிங் கோட்ல போய் நிறுத்தினாராம். ஆனா இந்த வாட்டி பென் தன்னோட கோவத்தை சரியா பயன்படுத்தி அதுல ஜெயிச்சுட்டானா. அது மட்டும் இல்லாம இங்க பென் ரியலைஸ் பண்ணது என்னன்னா, தனக்குள்ள நெகட்டிவான எமோஷன்ஸ் இருந்தது தப்பு இல்ல, ஆனா அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு தெரியாம இருந்ததுதான் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டானா. கூடவே அவன் இவ்வளவு நாள் ஆசைப்பட்ட ஒரு லவ்விங்கான ஃபேமிலியும் அவனுக்கு கிடைச்சுதான். அதாவது அந்த பாக்ஸிங் கோச்சே இந்த பென்னோட வெர்ஷனை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்களாம். சோ இது மூலமா கடைசியா என்ன சொல்ல வரோம்னா, எமோஷன்ஸ் அப்படிங்கறது ஒரு ட்ரிக்கியான விஷயம்தான். ஆனா அதை கையாளுறதுக்கான ட்ரிக் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க தான் அதோட மாஸ்டர். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பியாண்ட் ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் அழுத்த மறந்துடாதீங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ.